2250 மிட்லன் அவென்யூ யூனிட் 3 அமைந்துள்ள பிரம்மகுமாரிகள் ஆன்மீக நிலையம் வழங்கிய ஆன்மீக கண்காட்சி சனிக்கிழமை சித்திரை 8/2023 அன்று இடம்பெற்றது. மன அமைதியை அனுபவிக்கவும், மன அழுத்தமற்ற வாழ்க்கை வாழவும், மனம் ஒருமைப்படுத்தப்படவும், உன்னையே உண்மையாக உள்ளபடி அறிந்து கொள்ளவும் இக்காணொலியை காணுங்கள். இங்கே வகுப்புகள் இலவசமாகவும் வழங்கப்படுகின்றன. தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி ஆகிய மொழிகளில் வகுப்புகள் கற்பிக்கப்படுகின்றன. ஸோ வணக்கம். இது பிரம்மகுமாரிகள் ராஜயோகா ஆன்மீக நிலையம். நாங்கள் இங்கே வந்து ராஜயோகா தியானத்தை நாங்கள் படிப்பிக்கிறோம். எங்கள் சமுதாயத்தில் இல்லை இந்த உலகத்தில் எல்லாருமே இந்த தியானத்தை படிக்க வேணுமென்றதுக்காக, அறிஞ்சு கொள்ள வேணுமென்றதுக்காக இன்றைக்கு ஒரு பட விளக்கத்தை தாரத்துக்காக இன்றைக்கு திறந்து வச்சிருக்கிறோம். யாராரு நீங்கள் வரப்போகிறீங்களோ வந்து இந்த விஷயங்களை கேட்டுக்கொள்ளுங்க. இதில் மிகப்பெரிய நன்மை இருக்குது. எப்போவுமே எல்லாருக்கும் தெரியும், தியானம்ன்ற ஒரு நல்ல ஒரு விஷயம்ன்ற எல்லாருக்கும் தெரியும். தியானத்தால் பல நன்மைகள் இருக்குது. மனம் அமைதி அடையுது, சந்தோஷமாக இருப்போம், எங்களுடைய பழக்க வழக்கங்கள் நல்ல பழக்க வழக்கமாக வரும், மற்றவோட சரியாக நல்ல வழியில் பழகுவோம், அல்லது நாங்கள் என்ன ஒரு பிள்ளைகள் படிக்கிறவர்கள் நல்லா படிப்பார்கள், வேலை செய்கிறவர்கள் நல்லா ஈடுபாட்டோடு வேலை செய்யணும், குடும்ப வாழ்க்கையில் இருப்பவர்கள் நல்லவர்களாக குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவார்கள். ஸோ இப்படியான விஷயங்களுக்கு இந்த தியானத்தை அறிஞ்சு கொள்வது நல்ல விஷயம். ஸோ அப்போ இந்த தியானத்தை பெரும்பாலும் பலர் வந்து தியானம் செய்ய விரும்புவார்கள். ஆனால் ஒரு இடத்துல வந்து எங்கே போய் படிக்கிறது, யார்கிட்ட படிக்கிறது, இந்த விஷயங்கள் அவளுக்கு தெரியாமல் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் இப்போ இந்த ஒரு இடத்தை நாங்கள் திறந்து வச்சுருக்கிற இன்றைக்கு யாராவது வந்து இதை அறிஞ்சு கொள்ளணுமோ அறிஞ்சு கொள்ளலாம் சரியா. அதில் என்ன மாதிரி நாங்கள் தியானம் செய்யணுமன்றதை இன்றைக்கு நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்ல போகிறேன். தியானம் செய்கிறதுக்கு நாங்கள் முதல் விஷயம் வந்து நாங்கள் ஒவ்வொருவரும் தங்களை சுயத்தை வந்து அறிஞ்சு கொள்ளணும். தாங்கள் யாருன்றதை நாங்கள் அறிஞ்சு கொள்ளணும். நான் யார், ஸோ அந்த நான் யாருன்றதை நான் சரியாக அறிஞ்சு கொள்கிறதோ அந்த அளவுக்கு தான் அவரால் பல மாற்றங்களையோ பல விஷயங்களை செய்து கொள்ள முடியும். ஸோ நான் யார் என்று சொல்கிற பொழுது பொதுவாக நாங்கள் எல்லாருமே எங்களோட உடலைத்தான் நாங்கள் பார்ப்போம். இவர் இன்னார், அவர் இன்னார், அவர் உடலை பார்த்து, முகத்தை பார்த்து, இடத்தை பார்த்து சொல்லுவோம் இவர் இன்னார் என்றது. ஆனால் நாங்கள் பார்க்குற அந்த உடலை தாண்டி முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் வந்து எங்களுக்குள்ளே இருக்கிற நாங்கள் வந்து ஆத்மாக்கள்ன்றது அது நான் ஒரு ஆத்மா. ஸோ அந்த ஆத்மா என்பதை வந்து நாங்கள் ஒரு தரம் உணர்ந்து கொள்கிறீங்க. எல்லாருக்குமே தெரியும் இந்த உடலுக்குள்ளே உயிர் இருக்குன்ற மட்டும்தான் தெரியும். அவ்வளோதான், இந்த உடலில் இந்த உயிர் இருக்கிற பொழுது நல்லா வாழுகிறோம், பிறகு இந்த உடலை விட்டு உயிர் போகுது என்றதான் தெரிஞ்சு கொள்கிறோமே, அவ்வளோதான் அந்த ஆத்மா பற்றி அறிஞ்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த ஆத்மான்றது தான் நான் என்றதை உணரும், அதான் முக்கியமான விஷயம். அந்த ஆத்மான்ற நான் என்ற விஷயம் வந்து
டிஸ்கிரிமினேஷன், அதாவது வந்து பீத்தரிக சத்தியங்களுக்கு இருக்கு, எது சரி எது பிள்ளை. நான் வந்து ஆத்ம உணர்வில் இருக்கிற இறைவன் நிலையில் இருக்கிறேன்னு என்னுடைய உண்மையான குணங்கள் தெரியுது, அந்த நிலையில் இருக்கல என்ன தெரியுது, எது சரி எது பிள்ளை, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, என்ன முடிவெடுக்கணும் என்ன முடிவெடுக்கக்கூடாது, எல்லா விஷயங்களும் எனக்கு தெரியும், அந்த சக்தி இருக்கு. அதே நேரத்தில் எனக்கு தீர்மானிக்கிற சக்தி. இப்போ பொதுவாக வாழ்க்கையில் எங்களுக்கு அந்த ஆன்மீக சக்தி இல்லைன்னு சொன்னால் என்ன, எங்களுக்கு ஒரு பயம், நான் செய்யற நான் எடுக்கிற முடிவு சரியா, அல்லது நான் வெற்றி பெறுமா வராதா, அல்லது இன்னாட்டு ஆலோசனை கேட்கணுமா கேட்கக்கூடாதா, இந்த விஷயங்களையும் வரும். ஆனால் ஆத்ம உணர்வில் இருந்து இந்த ராஜயோகியா இருக்கிற பொழுது எங்களுக்கு என்ன கிடைக்குது, எல்லாம் தெளிவாக இருக்கிறதுனால நான் ஒரு சரியான முடிவு எடுப்பேன், அந்த முடிவின் அடிப்படையில் இயங்குவேன், நான் என்னுடைய முடிவின் அடிப்படையில் இயங்குறதுனால அதை வெற்றியாக ஆக்குவேன், வெற்றியுள்ள நிலைக்கு வருவேன். ஸோ அந்த சக்தி வருது. அதே நேரத்தில் எங்களால் மற்றவர்களை எதிர்கொள்ளக்கூடியதாக வருது, பவர் டு ஃபேஸ். என்ன துன்பங்கள் வருதோ, பிரச்சனை வருதோ, கோபம் வருதோ, கோபம் வருதோ, ஸோ அது எல்லாமே என்னால் கையாளக்கூடியதாக இருக்கு, எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்கு, அதை பற்றி நான் கவலைப்பட தேவையில்லை. அதே மாதிரி எங்களை அடுத்த விஷயம் வந்து எங்களுக்கு வந்து ஒத்துழைக்கிற சக்தி வருது. ஒத்துழைப்பு எங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னால் என்ன நடக்குது, எங்களால் வெற்றியை இலகுவாக கொண்டு வர முடியும். தனியை ஒன்றை செய்வதும் பார்க்க அவரோட சேர்ந்து செய்திங்கன்னு சொன்னால் இலகுவாக எங்களுக்கு வெற்றி வரும், கஷ்டப்பட மாட்டோம், குயிக்காக வருது. அதே மாதிரி எங்களுக்கு தெரியும் இன்னாரோட என்ன மாதிரி பழகிறது, அல்லது அவர்கிட்ட இருந்து என்ன மாதிரி நான் நன்மையை கொடுக்கறது, அவருக்கு நான் என்ன நன்மையை கொடுக்கறது, அவருடைய உண்மை அவரை பற்றி முழுமையாக அறிஞ்சு கொள்ளுங்கிறேன் இல்லை, அதை சொல்கிறது அவருடைய பழக்க சம்ஸ்காரமும் என்னுடைய சம்ஸ்காரம் ஒத்து செய்யப்படும், ஒத்துழைக்கப்படும். அளவுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் ஒத்து நல்லிணக்கத்தில் வர்றோமோ, ஒராளோட நல்லிணக்கத்தில் வர்றோமோ அந்தளவுக்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். அப்போ ஒரு ஆள் நல்லிணக்கத்தில் எப்படி வரணும் பண்ணுறது எங்களுக்கு தெரியும், அந்த சக்தி எங்களுக்கு வரும். எங்களுக்கு வந்து சில நேரத்தில் சில விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்கள், எங்களால் கையாள முடியாத விஷயங்களை நாங்கள் என்ன செய்கிறோம், தலையில் போட்டுட்டு அது அதாலேயே சக்தியில் இல்லாததில் வேறு ஒன்றுமே செய்ய முடியாதுல வருது. அப்போ என்ன எங்களுக்கு தெரியும், அதுலேருந்து விடுபட தெரியும். சில விஷயங்கள் என்ன மாதிரி ஒரு ஆமாம் வந்து தனக்கு பாதிப்பு வருமானு சொன்னால் எல்லா விஷயத்தையும் உள்ளுக்குள்ள எடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு பாதிப்பான விஷயம், தேவையில்லாத விஷயம் உங்களால் கையாள முடியாதுன்னு சொன்னால் அதுலேருந்து விடுபட தெரியும், அதை பற்றி அதால் பாதிப்படையக்கூடாது, அந்த விஷயம் தெரியும். அதே மாதிரி இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கிற பொழுது எங்கள் நாங்கள் வந்து சொல்கிறோம் விரிவாக்கத்துலேருந்து விடுபடுற சக்தி. எல்லா விஷயத்துலேயும் நாங்கள் விரிவாக்கத்தில் போன பண்ணால் என்ன நடக்குது, எங்களுக்கு நாங்கள் பாரமாயிடும். ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் பயணம் போகிற பொழுது தனியாக ஒரு சுற்றுலா போகிறோம்னு சொன்னால் தனியாக உடுப்பில் மட்டும் மட்டும் கொண்டு போனால் காணுமா, சாப்பாடு ஜாமம் கொண்டு போகணும், அல்லது வேறு வேறு சமாளம் கொண்டு போகணும், எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எது தேவையோ அதை தானே கொண்டு போகணும். அதை மாதிரி வாழ்க்கையும் அப்படித்தான், வாழ்க்கையில் அனுபவங்கள் அல்லது நாங்கள் செய்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு எசன்ஸ், அது எது 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 சாராம்சமோ அதை எடுத்துக்கொள்ளும், அந்த அந்த சாராம்சத்தை எடுத்துக்கொள்ளும். அதுக்கு ஒரு எங்களுக்கு சிக்கனமான நிலை வேணும். அடுத்த விஷயம், ஒரு விஷயத்தை விட வேண்டியதை விட்டுறோம், சொல்லுவோம் விட வேண்டியதை விடவும், அந்த நிலையில மக்களுக்கு தெரிய வரும் இந்த ராஜ யோக பயிற்சி இருந்தால். அப்ப சில விஷயங்களை விட்டு விடுறதுனால நாங்கள் பாரம் இல்லாமல் ஆகிறோம், அது எங்களால் சரியாக மூவ் பண்ணக்கூடியதாக இருக்குது. வாழ்க்கைன்றது ஒரு பயணம், அந்த பயணத்தில் நீங்கள் பாரத்தோடு போனீங்கன்னா ஈஸியாக பயணத்தை அடைய முடியாது, அல்லது அந்த போகிற பயணம் வந்து நல்லதாக அமையாது. இப்போ சில விஷயங்களை விடணுமோ விட தெரியணும் அந்த நிலைக்கு நான். இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த ராஜயோக பயிற்சியால் வருகிற விஷயம். இந்த முழு விஷயத்தையும் நாங்கள் என்ன செய்கிறோம், ஒன் அவர் கிளாஸாக பல டீட்டெயில்ஸாக விவரமாக விளங்கப்படுத்தி உங்களுக்கு மேக் சென்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி, உங்களால் விளங்கக்கூடிய மாதிரியும், அதன் மூலம் என்ன மாதிரியான மாற்றத்தை உங்களுக்கு கொண்டு வராமன்றது எல்லாத்தையும் டைமுறையில் காட்டலாம். இது எல்லாருமே அறிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். நீங்கள் இங்கே அறிஞ்சு கொண்டாலும் மற்றவர்களுக்கு அதை சொல்லி இந்த நிலையை கொண்டு வர முடியும். உங்களுடைய இந்த இந்த ராஜீவத்தினுடைய எய்ம் என்னன்னு சொன்னால்
நல்ல நிலை வாழ்க்கை மேன்மையான நிலையில வர பெர்ஃபெக்ட் கம்ப்ளீட் அண்ட் பெர்ஃபெக்ட் முழுமையும் சம்பூர்ண நிலையை அடைகிறோம். அந்த முழுமையின் சம்பூர்ணத்தினுடைய வடிவம் தான் நாங்கள் இதை சொல்லுவோம் லக்ஷ்மி நாராயணன் சொல்லுவோம். ஸோ அந்த நிலையை நான் அடையவும் அது கடவுள் அல்ல நான் மேன்மையான நிலையில அடைகிறேன் பெர்ஃபெக்ஷன் கம்ப்ளீட் பெர்ஃபெக்ஷன். அப்போ 16 பெற்று பல உடைய பல்லாண்டு வாழ்ற வாழ்க்கையா 16ன்றது முழுமையான தூய்மை முழுமையான சக்தி எல்லா வித குணங்களும் எல்லாம் இருக்கிற நிலையில வருகிற வாழ்க்கையை உருவாக்குற விஷயம். இந்த இந்த ஆன்மீக வாழ்க்கை வந்து சன்னியாசியா போற வாழ்க்கை அல்ல அல்லது வாழ்க்கைய துறக்கிற வாழ்க்கை அல்ல குடும்ப வாழ்க்கை குடும்ப பாதை தான் அல்லது நான் வாழ்க்கையை அனுபவிக்காமல் நான் வந்து முக்தி அடையணும் என்ற வாழ்க்கையும் உலக விஷயத்தை நாங்கள் அறிஞ்சு கொண்டு அந்த உலக விஷயத்துல என்ன மாதிரி மேன்மையான நிலையில வாழ்வதுன்றது மற்றவர்களுக்கு உதாரணமாக வாழ்றது மற்றவர்களுக்கு ஒரு ஆதாரமாக உதவி செய்யக்கூடிய மாதிரி நிலையில வாழ்றது ஒரு துன்பத்தை கொடுக்காத துன்பத்தை பெறாத நிலையில வாழ்ற வாழ்க்கையை வாழ்றதுக்கான வழிமுறை இதை நாம் எல்லாருமே அறிஞ்சு கொள்ளும் நல்லமா இல்லையா இல்லையா. ஸோ அப்ப நாங்க என்ன செய்யறோம் அதுக்காக வந்து தியானம் செய்யறதுக்கான நேரத்தை தூய்மைப்படுத்துறோம் அந்த அனுபவங்களை இங்க வந்து பெற்றுக்கொள்ளும் அதுதான் இன்றைக்கு திறந்திருக்க யாராவது வரலாம் வந்து இந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். அதே நேரத்தில் தியானம் செய்யுங்க. தியானம் செய்யறதுனால என்ன ஒரு ஒரு ஃபோக்கஸ் வருகுது சக்தி வருகுது தூய்மையாக கரெக்டாக பலருக்கு தியானம் என்னன்னு தெரியாது சும்மா செய்வார் அல்லது ஒரு மந்திரத்தை சொல்லுவோம் நம்ம அல்லது எக்ஸசைஸ் செய்வோம். ஸோ இப்போ நீங்கள் தியானம் என்ன மாதிரி செய்யறதுன்னு பார்க்க போறீங்கன்னா அந்த இடத்துல ஒரு இடத்தை உருவாக்கி வச்சுருக்கோம் அதில் இருந்து வந்து பெரும்பாலும் இந்த தியானம் செய்யறது கண்ணை திறந்து கொண்டு செய்யற நல்லமை என்னன்னு சொன்னா கண்ணை மூடி செய்யறதுல போற எண்ணங்கள் எல்லாம் கண்ணை திறந்து செய்யணும் ஆனால் இறைவன் அப்ப அந்த பழக்கத்துல கொண்டு வந்தோம்னு சொன்னால் நீங்கள் என்ன வேலை செய்யற பொழுதும் நீங்கள் தியானம் செய்யலாம். இப்ப நீங்க குளிக்கைகளையும் கடவுள் நினைச்சு குளிக்கலாம் இல்ல கண்ணை மூடிக்கணும் செய்யுங்கன்னா நீங்க எல்லாம் முடிச்ச பிறகு நான் போயிருந்து குந்தின பிறகுதான் நீங்க தியானம் செய்வீங்க அதெல்லாம் தேவை. கடவுள் வந்து அசரீதியானவன் எண்ணத்தால அவரை நினைக்கிற அவரை நினை ஒரு ஆளை நினைக்கிறீங்கன்னா அது தியானம் அது யோகம். ஸோ அந்த தொடர்பு அந்த தொடர்புனால நீங்க யாரோட நல்லவரோட தொடர்பு வந்து வந்தீங்கன்னா நீங்க நல்லவர் ஆகுவீங்க இல்லையா. அப்ப இறைவனோடைய நீங்க தொடர்பு ஆகுனீங்கன்னா என்னவாக ஆகுவீங்க இறைவன மாதிரி ஆகுவீங்க அதாவது தேவர்களாக ஆகுவீங்க தேவதைகளாக ஆகக்கூடிய. ஸோ அந்த அந்த மாற்றம் என்னத்தை சொல்லுது இறைவனை மற்றவர்களும் காட்டும் அவர்கள் என்னொரு விஷயம் நாங்கள் இறைவன் அல்ல இறைவனை காட்டுறோம் அவர்களும் இறைவன இறைவனை இருந்து நன்மையை பெற முடியும் அதை உருவாக்கி சந்தோஷம் வாங்க ராஜயோக பயிற்சியை செய்கிறவர் எங்களுக்கு எல்லாம் ஒரு ஆதாரமாக சில கருத்துக்களை அறிவுரைகளை சொல்றவர் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லுங்க. ஓம் சாந்தி. மனித வாழ்க்கைக்கு இன்றியமாத அடிப்படை தேவைகள் உணவு உடை உறையுள் என்பனவாகும். இன்றைய காலகட்டத்திலே இவற்றுக்கான வசதி வாய்ப்ப ஐஸ்வர்யங்கள் நிறைந்து காணப்படுகின்றன. அடிப்படை தேவைகள் மாத்திரமல்ல ஆடம்பர தேவைகளும் இந்த காலகட்டத்திலே மலிந்து காணப்படுகின்றன. இப்படி இருக்க மனிதர்களுக்கு நிம்மதி இல்லை சந்தோஷமில்லை தூக்கமில்லை இவையெல்லாம் மலிந்து காணப்படுகின்ற இந்த காலகட்டத்தில் இவ்வளவு துன்பத்தை மக்கள் அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு என்ன காரணம்? அப்போ ஒவ்வொருடைய வாழ்வும் சிக்கல் நிறைந்ததாக காணப்படுகின்றது. வீட்டுக்கு வீடு வாசல் படி என்பதற்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் தத்தம் நினைகளுக்கு ஏற்ப ஏதோ ஒரு வகையிலே துன்பத்தை அனுபவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ துன்பத்தை திரும்ப திரும்ப அனுபவம் செய்வதனாலே மனஞ்சூழல் முழு உலகமே துன்பத்துக்குள்ளாகிவிட்டனர்.
அப்ப இந்த துன்பத்திலே இருந்து விடுபடுவதற்கு மக்கள் பல வழிகளை கையாள்வது இயல்பு. அதற்காக சிலர் சினிமா கொட்டகைக்கு போகிறார்கள், மதுக்கடைக்கு போகிறார்கள், பீச்சுக்கு போகிறார்கள், களியாட்டங்களுக்கு போகிறார்கள். இவைகளுக்கு போவதனாலே அவர்கள் எந்த விதத்திலும் நிரந்தரமான அமைதியோ சந்தோஷமோ நிம்மதியோ பெற்றுக்கொள்வதில்லை. ஏதோ அந்தந்த நேரத்துக்கு ஒரு சின்ன சந்தோஷம் ஏற்படுகிறது ஒழிய இவற்றாலே அவர்களுக்கு நிரந்தரமாக எதுவும் கிடைக்க போகிறதில்லை. அப்போ இதற்கு என்ன வழி? அப்போ நிரந்தரமான அமைதி வேண்டும், சந்தோஷம் வேண்டும், நிம்மதி வேண்டும், தூக்கம் வேண்டுமென்றால் இதற்கு ஒரே ஒரு வழி இந்த ஆன்மீகமாகும். அப்போ இந்த ஆன்மீகம்தான், அதாவது அஞ்ஞான இருளிலே மூழ்கியிருக்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த ஆன்மீக வழிதான் நிம்மதியை சந்தோஷத்தை கொடுக்கிறது. ஆகவே இந்த ஆன்மீகம் மனித வாழ்க்கைக்கு ஒரு ஔடதம் போன்றது. ஆகவே இந்த ஆன்மீகம் என்றால் என்ன, அதனாலே ஏற்படுகின்ற நன்மைகள் என்ன என்பதையெல்லாம் கற்றுத்தருவது தான் இந்த நிலையம். அதாவது பிரஜாபிதா பிரம்மா ஈஸ்வரிய வித்தியாலயம் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது இது ஒரு பாடசாலை, கல்விக்கூடம். நாங்கள் பௌதிக உலகிலே பாடசாலையிலே படிக்கிறோம், அது அங்கேயும் ஒரு நோக்கத்தோடு படிக்கிறோம், அது ஒரு பிறவிக்குரிய நன்மையை கொடுக்கிறது. ஆனால் இங்கேயோ அரைக்கல்பமாக, அதாவது 2500 வருடங்களுக்கு எங்களுக்கு அமைதி சந்தோஷம் தூய்மை தரக்கூடிய இந்த கல்வி இங்கே கற்பிக்கப்படுகின்றது. அப்போ இந்த கல்வியின் அடிப்படை நோக்கம் என்ன? முத்தியம் ஜீயன் முத்தியம் அடைவதாகும். அப்போ இது ஒவ்வொன்று இந்த முத்தியம் கல்வியில் இருந்து முத்திக்கும் ஜீவன் முத்திக்கும் இடையில எத்தனையோ படிமுறைகள் இருக்கின்றன. அந்த படிமுறைகள் ஒவ்வொன்றையும் இறைவனை சிவனை வந்து எங்களுக்கு இந்த கல்வியின் மூலம் கற்பிக்கின்றன. அப்போ இந்த படிமுறைகளை நாங்கள் அறிந்திருந்தால் தான் நாங்கள் இந்த ஆன்மீக கல்வியின் நோக்கத்தை குறிக்கோளை அடைய முடியும். அப்போ கல்வியின் பயன் என்னவென்றால் அறிவு. கல்வியின் பயன் அறிவு. அப்போ கல்விக்கும் அறிவுக்கும் என்ன வித்தியாசம்? சிலர் அதை தன்னும் ஒன்று என்று நினைக்கிறார்கள், அப்படி இல்லை, ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கிறது. கல்வி என்று சொல்லும் பொழுது அதை நாங்கள் உள்வாங்குவது, அந்த உள்ளுக்கடு கற்றுக்கொள்வது. அறிவு என்பது அது அந்த கற்றுக்கொண்ட கல்வியின் மூலம் அதை வெளிக்கொணர்வது, அதுதான் அறிவு. அப்போ கல்வி வேறு, அறிவு வேறு. அப்போ கல்வியின் பயன்தான் அறிவு. அந்த அறிவின் பயன் என்ன? அறிவின் பயன் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஒழுக்கத்தை, ஒழுங்குமுறையை நாங்கள் கை கொள்வதாகும். ஒரு நேர சூசியின்படி நாங்கள் வாழ பழகிக்கொள்கிறோம். இந்த அறிவின் பயன் அந்த ஒழுங்குமுறையில் நாங்கள் எங்கள்கிட்ட இந்த பாதையில் வந்து இப்படிய 3:30 to 4 o'clock எலும்பி அமர்ந்த வேலை செய்கிறோம், அப்புறம் முரளி வகுப்பு, அதை அடுத்து பகல்லே எந்த வேலையை செய்தாலும் நாங்கள் அந்த இறைவனுடைய நினைவோடு செய்கிறோம். அதை சொல்கிறது கர்ம யோகான்னு. கர்மத்தையும் செய்கிறோம், அதே வேளையில் பாபாவை நினைக்கிறோம், அது கர்ம யோகா. ரவிக்கொன்றோம், அப்புறம் மாலை முரளி வகுப்பு, மற்ற தியானம், மற்றது நாங்கள் அந்த அட்டவணை நிரப்புறது, அடுத்தது உறங்க போகும் முன்பு நாங்கள் இறைவனை நினைக்கின்றோம். அதே நேரத்தில் அந்த நாங்கள் அமர்ந்த வேளையில் இருந்து இரவு வரைக்கும் இதுவரைக்கும் நாங்கள் என்ன செய்தோம் என்று ஒருக்கா திரும்பி பார்க்க வேண்டும். மற்றவர்களுக்கு ஏதும் துன்பம் விளைவிச்சோமா அல்லது நன்மை செய்தோமா? அப்படி நாங்கள் திரும்ப அதை மீள் பரிசோதனை செய்கின்ற பொழுது நாங்கள் அந்த தவறுகளில் இருந்து விடப்படக்கூடிய
நிலைமைகள் ஏற்படுகின்றது. அப்போ அது ஒரு ஒழுங்கு முறையில் இது வாழ்றது. அந்த ஒழுங்கின் வந்து ஒழுக்கம், ஒழுக்கம் வந்து ஒழுக்கம் மிக மேன்மையானது. அது அது வந்து உயிரினும் மேலாக சொல்லப்படுகிறது. ஒழுக்கம் வேப்பம் தரலால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று திருவள்ளுவர் கூறுகின்றார். அது ஒழுக்கம் உயிரினும் அப்படி ஒரு ஒழுக்கத்தை இந்த கல்வி எங்களுக்கு தருகின்றது. அப்போ ஒழுக்கத்தின் பயன் என்னென்று சொன்னால் அன்பு. அப்போ ஒழுக்கம் வந்தவுடன் நாங்கள் எல்லா ஜீவராசிகளிடமும் அன்பாக பழகிக்கொள்வோம். அவர்கள் எங்களுக்கு எதன் துன்பம் செய்தாலும் கஷ்டங்களை கொடுத்தாலும் அல்லது எங்களை கண்டபடி ஏதாவது பேசினாலும் கோவப்பட்டாலும் நாங்கள் திரும்ப அவர்களுக்கு துன்பத்தை கொடுப்பதில்லை. அவர்களுக்கு அவர்களை அன்பாகத்தான் பார்க்க வேண்டும். அன்பு அதுதான் அன்பு. அன்பு வந்து அன்பு அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் இன்பு முறியர் புறக்கென்று சொல்கிறார். அன்பு அன்புடையவர் இளம்பையும் மற்றவர்களுக்காக பயன்படுத்தக்கூடிய முறையிலே இருக்கிறது என்று அதன் பிள்ளவர் தான் சொல்கிறார். அப்போ அன்பு எல்லா ஜீவராசிகளிடம் அன்பை செலுத்துவார். அப்போ அன்பின் பயன் என்னென்று பார்த்தால் அருள். அன்பின் பயன் வந்து அருள். அப்போ அந்த அருள் அருள் செய்கிறோம் எல்லாருக்கும். இறைவன் அந்த எல்லாத்தையும் படைத்து போட்டு அருளல் கொண்ட ஒரு தொழில் இருக்கிற ஐந்தொழிலே உண்டு. அதே மாதிரி நாங்கள் அருளல் எல்லாருக்கும் அருளாட்சி செய்ய வேண்டும். அடுத்தது அருள். அருளின் பயன் என்னென்று சொன்னால் அது துறவு. அருளின் பயன் துறவு. அப்போ அந்த துறவு என்று சொல்லிட்டு நாங்கள் எங்களுடைய விகாரங்களை துறக்க வேண்டும், பற்றுக்களை துறக்க வேண்டும், மற்ற பேராசை எல்லா விகாரங்களையும் துறக்கிறது. மற்றது சரீரம் சரீர சம்பந்தமான உறவுகளில் இருந்து நாங்கள் இந்த பற்றுக்கள் எல்லாம் துண்டிக்கிறது. இதுகளில் எல்லாம் துண்டிக்கின்ற பொழுது அடுத்த அந்த துறவின் பயனாக வீடு வீடு அறையும் இறைவன் இறைவனுடன் சென்றறையும் எங்களுடைய வீட்டுக்கு செல்ல முடிகிறது. முத்தியை அடைய முடியும். அந்த முத்தியில் அதன் பயன் வந்து முத்தியிலிருந்து இங்கே ஜீவன் முத்திக்கு நாங்கள் வாரோம். ஜீவன் முத்தியில் சத்தியத்தை வாரோம். இது இந்த பாதை எங்களுக்கு சொல்லுகின்றோம். இறைவன் இந்த கல்வி மூலம் இவற்றையெல்லாம் எங்களுக்கு அறிவுறுத்துகின்றது. ஆகவே இந்த கல்வி இந்த ஞானம் தான் நாங்கள் நிரந்தரமாக அமைதியாக தூய்மையாக சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்கிறதுக்கு வழிவகுக்கின்றது. ஆகவே இங்கே எல்லாரும் வந்து இந்த நன்மையை இந்த கல்வியை இந்த வந்து பெற்று எல்லோரும் நன்மை அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஓம் சாந்தி. வெளிப்படையாக தெரியாது, ஆன்மீகத்தில் போகும்பொழுது தெரியும். ஓம் சாந்தி. முதலாவதாக நாம் ஒருவரை காணுகின்ற போது வணக்கம் அல்லது ஹலோ ஹவாயு இப்படி எத்தனையோ விதமாக அவரை வாழ்த்தி நான் நெருங்குகிறோம். அதுபோல இந்த ஆன்மீகத்தில் முக்கியமானதும் முழுமையானதுமான வாழ்த்து இந்த ஓம் சாந்தியில் தான் இருக்கிறது. நாங்கள் இன்னொருவரை பார்க்கின்ற போது அவரை முழுமையாக அவருடைய சரீரத்தையும் அவருடைய சரீரத்தின்
இருக்கின்ற அந்த அம்சங்களையும் தான் நாம் பொதுவாக நாங்கள் கலியுகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படி பார்ப்பதால் தான் நாம் எங்களுடைய குணங்கள் எங்களுடைய சுபாவங்கள் வந்து வித்தியாசமானதாக கருதப்படுகிறது. உண்மையில் நாங்கள் ஆத்மாக்கள். அந்த ஆத்மாவை அந்த நெட்டி புருவத்தில் இருக்கும் ஆத்மாவை நாங்கள் பார்க்கின்ற போது அங்கே ஒளிதான் தெரியும், வேறு எதுவும் தெரியாது. ஆனால் உடலை பார்க்கின்ற போது எத்தனையோ வித்தியாசமான உணர்வுகளை நாம் ஏற்படுத்துகின்றோம். ஆனால் உண்மையில் ஆத்மாக்கள் என்ற நிலை எங்களிலிருந்து விலகியதால் தான் இன்றைக்கு கலியுகத்தில் நாங்கள் சரீரத்தை பார்த்து சரீர உணர்வுகளுக்கு உட்படுத்தப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கின்றோம். தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை. இது இந்துக்களால் கூறப்பட்டாலும் கூட தன்னை அறிதல் என்றது இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்குமே பொதுவானது. சமயம் மதம் எந்த வேறுபாடுமின்றி மொழி இனம் எதுவுமில்லாத ஒரு ஆத்மாவுக்கு கூறப்பட்டதுதான் அந்த வார்த்தை. அது ஏன் கூறப்பட்டது? நாம் எங்களை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த அறியாத நிலைதான் இன்றைக்கு நாம் தவறுகள் செய்யவும் துன்பத்தை அனுபவிக்கவும் இந்த கலியுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த அவல நிலைக்கு காரணம். ஆகவே இந்த இறுதி நேரத்தில் கலியுகம் இறுதி நிலைக்கு வந்துவிட்டது. இந்த இறுதி நேரத்தில் ஆன்மீகத்தின் உண்மையான தலைவனான இறைவன் வரவேண்டிய கட்டாயத்துக்கு வந்ததன் காரணம் ஒன்று, நாங்கள் மிகவும் பாவ ஆத்மாக்களாக ஆகிவிட்டோம். ஆனால் ஆத்மா என்று சொல்கிறோம். அந்த ஆத்மா என்று சொல்கின்ற எமக்கு நாம் கடவுளின் குழந்தைகள் என்ற உணர்வில் நாங்கள் செயல்களை செய்வதில்லை. அந்த செயல்களின் தரம்தான் எம்மை இன்றைக்கு துன்பத்தில் ஆழ்த்திவிட்டது. ஆகவே தவறாகிய எங்களை அந்த தவறை உணர வைத்து எம்மை திருத்தி தன் குழந்தைகளை வாழ வைப்பதற்காக கடவுள் அவதரிக்க வேண்டும். ஆகவேதான் தானாக வந்து தன்னை அறிவிப்பவர் என்று கடவுளுக்கு கூறுகிறோம். நாங்கள் எதை கூறினாலும் அவர் வருவார் என்று சொல்லி நாம் பக்தி செய்யவில்லை இதுவரை. வருவார், கடவுள் ஏதோ ஒரு வடிவில் வருவார் என்று கூறினாலும் அவர் வந்து எமக்கு சரியான பாதையை காட்டுவார், நாம் துன்பத்திலிருந்து விடுபடுவோம் என்ற நம்பிக்கையோடு நாம் பக்தி செய்தால் அவர் நிச்சயமாக வந்து எங்களை தத்தெடுத்து தன்னுடைய வழியை கற்பித்து நிச்சயமாக மாற்றுவார். ஆகவே நாங்கள் கடவுளின் குழந்தைகளாக வாழ்ந்தோம். இன்றைக்கு இவ்வாறு வாழ்கிறோம் என்று சொன்னாலும் நாங்கள் கடவுளின் குழந்தைகளாக வாழ்ந்தோம். இன்றைக்கு நல்ல செயல்களை செய்தோம். சந்தோஷமாக இந்த உலகத்தில் வாழ்ந்த நாங்கள் தான் நாங்கள். ஆனால் இன்று நாமே எம்முடைய பலவீனத்தால் இந்த குணங்களை மாற்றினோம். அதனால் தவறான செயல்களுக்கு உட்படுத்தப்பட்டோம். அதனால் தான் துன்பத்தை அனுபவிக்கின்றோம். ஆகவே உண்மையை மறந்து அறியாமல் நிலையில் இருக்கின்ற இந்த வேளையில் உண்மையை விளங்க வைக்க கடவுள் வரவே வேண்டிய கட்டாயத்துக்கு வந்து அவர் வந்து நாம் செய்கின்ற செயல்களின் வகைகளை விளங்க வைத்து சரியான செயல் செய்ய கற்பிக்கின்றார். அது மட்டுமல்ல, ஞானத்தின் மூலம் செயல்களுக்கான அறிவை கற்பிப்பது மட்டுமல்லாமல் அந்த தவறான நிலையில் இருக்கின்ற எம்மை சக்தி தந்து தியானத்தின் மூலம் பலமூட்டி சரியான நிலைக்கு கொண்டு வருகின்றார். அந்த நிலைதான் தியானம் எனப்படுகிறது. அந்த தியானம் வந்து நாங்கள் எங்களுடைய மனதையும் புத்தியையும் இறைவனோடு ஒருமுகப்படுத்தி அந்த இறைவனிடம் இருந்து புத்திக்கு சக்தி வருகின்ற போதுதான் எங்களுடைய தவறான வழியை நாங்கள் புரிந்துணரக்கூடியதாக இருக்கும். அந்த தியானத்தை நாங்கள் எவ்வாறு நடைமுறையில் வாழ்கின்ற போது அதற்காக இருந்து தியானம் ஒரு இடத்துல செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நடைமுறை வாழ்வில் நாங்கள் எவ்வாறு வாகனத்தை ஓட்டிக்கொண்டு செல்கிறோம், டிராஃபிக் லைட் வந்தவுடன் சிவப்பு காட்டினால் நிற்கத்தான் வேண்டும், எல்லோரும் நிற்கிறார்கள், அது தப்பினால் தண்டனை அனுபவிக்கிறார்கள். அதே போல நாங்கள் இன்று கலியுகத்தில் சரீரத்தின் உணர்வுக்குட்பட்டு எங்களின் கர்மங்களில் மிக வேகமாக மிக ஆழமாக எங்களை அமுழ்த்திவிட்டு அந்த கர்மங்களின் உணர்வோடு தான் செயல்களை செய்கிறோம்.
ஆகவே எங்கள் நாங்கள் யார் என்கின்ற உணர்வில்லை. எங்களை எங்களின் உணர்வோடு நாம் செய்வதில்லை. ஒரு தந்தை தான் தந்தை என்ற உணர்வோடு குழந்தையை பராமரிக்க வேண்டும், குழந்தைக்கு சரியான வழி காட்ட வேண்டும். அதே போல நாங்கள் கர்மம் செய்பவர்கள் நாங்கள், ஆனால் நாங்கள் கர்மத்தை செய்கின்ற போது அந்த கர்மம் செய்கின்ற நான் சரியான நிலையில் இருக்க வேண்டும் என்கின்ற நிலையை மறந்து எனக்கு இந்த செயல் வெற்றி பெற வேண்டும், நான் சரியாக நிலை நினைத்ததை அடைய வேண்டும் என்ற ஒரு உணர்வில்தான் நாங்கள் கர்மத்தை செய்கிறோம். அந்த நிலை மாறுவதற்காக எவ்வாறு டிராஃபிக் லைட் நிற்கின்ற போது சிவப்பை காட்டுகின்ற போது நாம் நிற்க வேண்டுமோ அதுபோல அடிக்கடி நாங்கள் எங்களை இந்த செயல்களின் உணர்விலிருந்து விடுவித்து எந்த செயல் செய்தாலும் ஒரு நிமிடமாவது நாம் எங்களை அதிலிருந்து நிறுத்தி ஒரு நான் ஆத்மா என்கின்ற உணர்வையும் அந்த ஆத்மா தன்னுடைய தந்தையாகிய பரமாத்மாவை நினைக்கின்ற அந்த தியானத்தை செய்கின்ற போது நாங்கள் ஆத்மா ஆறுதலடைகிறது. ஏனென்றால் நாங்கள் ஓடி பறந்து செயல்களோடு எங்களை இணைத்துக் கொள்கிறோம். அவ்வாறு இல்லாமல் நாங்கள் அடிக்கொரு தடவை நான் என்னை ஆத்மா என்று உணர்கின்றது, இரண்டாவது கடவுளோடு என் மனம் புத்தியை இணைக்கின்ற போது அந்த மனதுக்கும் புத்திக்கும் கடவுளிடமிருந்து சக்தி வருகிறது, புத்திக்கு தெளிவு வருகிறது, ஆத்மாவுக்கு ஆறுதல் வருகிறது, ஆத்மா சக்தியை பெற்றுக்கொள்கிறது. இந்த நிலையில் நான் ஒரு மணித்தியாலத்துக்கு ஒரு முறை நான் செய்வேனாக இருந்தால் நிச்சயமாக நான் எனக்கு கர்மத்தை தேடிக்கொள்ள மாட்டேன். அந்த நிலையிலிருந்து என்னை நான் விடுவித்து மிக ஆறுதலாக நான் செயல்களை செய்தாலும் அந்த செயல்களும் வெற்றி பெறக்கூடியதாக நான் செய்வேன். இதற்காகத்தான் இந்த ராஜயோகத்தில் நாம் எம்மை பற்றி அறிவதற்காக இந்த ஞானத்தை கற்பிக்கின்றார். அடுத்தது இரண்டாவதாக நான் என்னை நானாக பராமரிப்பதற்காக, ஆத்மா தன்னை சரியாக பராமரிப்பதற்காகத்தான் இந்த தியானம். மூன்றாவதாக இந்த என்னை நான் சரியாக அறிகிறேன், அறிந்துவிட்டு விட்டு அதை அப்படியே விட்டுவிட்டு போகிறோம். எங்களுக்கு இறப்பு வீட்டில் ஆத்மா என்ற பாடம் நியாயமாக கதைப்பார்கள், ஆனால் அது முடிந்ததும் அவர்கள் அப்படியே விட்டுவிட்டு போய்விடுவார்கள். அந்த ஆத்மா என்ற உண்மையை, பரமாத்மாவின் உண்மையை நாம் எடுக்கின்ற போது, அந்த யோகத்தையும் செய்கின்ற போது அந்த ஆத்மாவுக்குரியது தெய்வீக குணங்கள்தான். அதை நாம் தாரணை செய்து எமக்குள்ளே நாம் வெளிப்படுத்துபவர்களாக வர முடியும். இந்த மூன்றாவது தாரணை என்கின்ற பாடம் முடிகின்ற போது நானே என்னை பாவத்திலிருந்து விடுவிக்கும் ஒரு சேவையை நானே செய்யக்கூடியதாக இருக்கும். இந்த நான்கு, ஞானம், யோகம், தாரணை, சேவை, இந்த நான்கு பாடங்களும் தான் இந்த ராஜயோக கல்வியில் அடங்கிய பாடங்களாகும். ஆகவே நாங்கள் எங்களை அறிந்து எங்களை பராமரித்து நாங்கள் செயல் செய்யாமல் இருக்க முடியாது, செய்தே ஆக வேண்டும். அந்த நிலையில் நாங்கள் எங்களை பராமரித்து செயல்கள் செய்வோமாக இருந்தால் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ முடியும். இந்த உலகம் எதிர்மறை கூடியது, பதட்டம் கூடியது, பயம் கூடியது, ஆனால் இந்த உலகத்தில் இருக்கும் நாம் அழிய மாட்டோம். திரும்பவும் நாங்கள் இந்த உலகத்தில் திரும்பவும் புறப்படுக்க வேண்டும். ஏனென்றால் ஆத்மாக்கள் ஒருபோதும் அழியாதவர்கள். ஆகவே நாங்கள் எம்மை பராமரிக்க வேண்டும். இந்த சூழ்நிலைகளை கடந்து வர வேண்டும். அதுக்கு அடுத்ததும் அமைதியாக வாழ வேண்டும். ஆகவே இந்த சூழ்நிலையில்தான் எங்களுக்கு இந்த தியானம் அவசியம். எங்களை பற்றிய உண்மை அறிவு அவசியம். கடவுளை பற்றிய உண்மையான அறிவு அவசியம். கடவுளிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொள்கிறேன், எப்படி பெற்றுக்கொள்கிறேன் என்ற அறிவு அவசியம். இவை அனைத்தையும் தருவதுதான் இந்த ராஜயோக கல்வி. நாங்கள் இதை பெற்று அதை அந்த அனுபவத்தை பெறுகின்றபடியால் தான் யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று இந்த சேவையை நாங்கள் இறைவன் எங்களுக்கு தந்த இந்த பாக்கியத்தை மற்றவர்களும் பெற வேண்டும் என்பதற்காக இந்த அறிமுகம் கொடுக்கின்ற சேவையை செய்கிறோம். அனைவரும் வந்து இலவசமாக எங்களுடைய தந்தை வந்து கற்பிக்கின்ற இந்த பாடத்தை பெற்று அனைவரும் அவருடைய குழந்தைகளாக அவருடைய தெய்வீக குணங்களோடு
அன்பாகவும் சந்தோஷமாகவும் வாழ முடியும். அதை பெற வேண்டும் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஓம் சாந்தி. இப்பவுமே உங்களோட மனத்திலிருந்து நல்ல அதிர்வலைகள், குட் விஷஸ் அண்ட் பியூர் ஃபீலிங்ஸ், அந்த ஆத்மா நல்லா இருக்க வேண்டும் என்று இணைங்கொண்டு சொல்லி தந்தது இந்த ராஜயோகம்தான். நாங்கள் பொதுவாக எல்லாரையும் வெறுத்து, ஒரு சின்ன கூட வெறுத்து அழுது கவலைப்பட்டு இருந்த எங்களை, நீங்கள் கவலைப்படாத குழந்தைகளே, இதெல்லாம் கர்ம கணக்குகள். நாங்கள் ஒரு நாளும் மற்றவே பொயின் பண்ணி இங்கே சொல்கிறீங்கள, உன்னால தான் எனக்கு இந்த துன்பம் வந்ததுண்டு. இந்த துன்பம் வந்தது நான் செய்த கர்மா, நான் செய்த தீய செயல்களால் தான் எனக்கு துக்கம் வந்தால் வாராது. ஒரு நாளும் எங்களுக்கு மற்றவர்கள் துன்பம் தருவதில்லை என்று இந்த ராஜயோகத்தில் கற்பிக்கின்றேன். ஒவ்வொரு துன்பமும் நன்மையும் நான் அனுபவிப்பதில்லை, நான் செய்த பாவ புண்ணியத்தின் பலன்தான் நான் இப்பொழுது அனுபவிக்கின்றேன் என்று சொல்கிறபடியால் எனக்கு அது ரியலைஸ் பண்ணக்கூடியது. ஓ, நான் இது எந்த ஒரு பிறப்பில் எந்த ஒரு ஆத்மாவுக்கு நான் இந்த துன்பத்தை கொடுத்தனால் அந்த துன்பத்தை தான் நான் இப்பொழுது அனுபவிக்கின்றேன் என்ற அந்த ஒரு ரியலைசிங் என்ற ஒரு புரிந்துணர்வு எனக்கு கிடைச்சதபடியால் நான் எல்லாரையும், என்னை ஏசுனான பேசினான எல்லாரையும் நான் மனதால் வாழ்த்தி அந்த ஆத்மா நல்லா இருக்கணும் என்றுதான் சொல்லித்தந்த. அந்த கற்பித்ததனால ஆத்மா லேசாக இருக்கிறதால உடம்பு கூட லேசாக இருக்கின்றது. உடம்பிலிருந்து நோய்கள் தவிர்க்கப்படும். ஏனென்றால் ஆத்மாவில் பணி பாரத்தை ஏற்றும் பொழுது உடம்பிலையும் பல்வித நோய்களை நாங்கள் அனுபவிக்கிறோம். அப்போ நான் ஆத்மா என்றபடியால் எல்லாரையும் அன்போடும் அன்பு அன்பு அமைதி சந்தோஷத்தை அனுபவம் செய்யக்கூடியதாக இருக்கின்றது. அதோட இந்த நாளாந்த வகுப்புகள் நடக்கின்றது. நான் இந்த வகுப்புக்கு வந்துதான் ஒவ்வொரு நாளும் நான் இந்த வகுப்பில் வகுப்பு வந்து இந்த முரளி இறைவன் தந்த ஞானத்தை கேட்டுட்டு தான் என்னுடைய வேலைக்கு நான் போவேன். அதெல்லாம் இறைவன் நல்ல வடிவாக நாங்கள் அன்பு வைத்தால் நம்பிக்கை வைத்தால் எல்லாமே நண்படி நடக்கும். அப்போ எப்பொழுதும் எங்களோட தோட்ஸ் வந்து எண்ணங்கள் வந்து நாங்கள் உருவாக்குற ஒவ்வொரு எண்ணமும் வந்து நல்ல எண்ணம், தூய எண்ணம், சந்தோஷமான எண்ணங்கள் இருந்தால் எங்களோட வாழ்க்கையே வெற்றி கிடைக்கும். இயக்கத்துக்கு எல்லாத்துக்கும் நன்றி. ஓம் சாந்தி. இறைவனுடைய ஒரு அணைப்பு. இப்போ இந்த சங்க மையம் என்று சொல்வார் பாபா, எங்களுக்கு சங்க மையம் என்றது பிரம்ம பாபா என்றவர்கிட்ட சிவபெருமான் வந்து அந்த காலத்திலே இருந்து இதுவரையில் ஒரு 87 ஆண்டு முடிச்சு இவ்வளவு சங்கமயம், அதோடு இன்னும் 100 வருஷம் இருக்கான் சங்கமயத்தில். இது 87 இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கு, 100 வருஷம் வரை. அந்த 100 வருஷத்தை சங்கமயம் சொல்கிறார் சிவபெருமான் மட்டும் சொல்கிறார். வேறு இந்த உலகத்தில் உள்ள ஒருவருக்கும் தெரியும், அவர் தானே இல்லாமல் பிறப்பு பிறப்புக்க வராதவர். அவர் சொல்லுகிற இந்த சங்கமயத்தில் வந்து அவர் நேரம் வந்து கதை கீழே அவர் உடம்பில்லை, அவர் ஒளிரூபம், அவர் ஒளிரூபம், சிவன் ஒளிரூபம். நாமே அவரை நினைச்சு கொள்ள முடியாது, நினைக்கிறது அவர் சரியாக நினைக்கிறது நம்ம சங்கம். அவர் ஒளிரூபம், அதுதான் அவர் பிரம்ம பாபாவுக்குள்ளே வந்து அவருடைய வாயை உபயோகித்து இந்த ஞானத்தை எங்களுக்கு தான். இந்த ஞானத்தில் முக்கியமாக சொல்வது என்னென்றால், இப்போ காலம் முடிய போது 5000 வருந்த கணக்கெல்லாம் கணக்கு சொல்லிட்டேன். இந்த ஆண்டு முடியுது, ஒரு கல்பம் 5000 வருடம், அதுதான் நீங்கள் இதில் படிச்சுக்கிட்டு அந்த காலம் எல்லாம் இப்போ முடிய போது நீங்கள் பிறவி எடுத்து அந்த 5000 வருடம் எல்லாம் முடிய போது அதில் நீங்கள் எதிரிய பிறவியில் எடுத்தீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு சொல்கிறார். இப்போ கடைசி நேரம் பிள்ளைகளே, நீங்கள் எல்லோரும் இனியும் செய்திக்கையில் உங்களோட ஆத்மாவை நான் இனி எடுத்துகிட்டு போக போகிறேன். எல்லாரையும் தான், எல்லாரையும் தான் எடுத்துகிட்டு போக போகிறேன். எல்லா ஆத்மாக்களையும் பேர் அழைச்சிட்டு போக போகிறேன். அந்த ஆத்மாக்கள் எப்படி போகையில் அவையிட பக்குவ நிலை கேட்டமே அவர்கள் போவார். சதி அது போகணும், அங்கே மேலே கொண்டு போய் பரந்தாமத்து கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே இருந்து தரம் பிரிஞ்சு ஆறாறு சதி எது போக முடியுமோ அவர்கள் சதி எது. மற்ற ஆத்மாக்கள் பரந்தாமத்தில் இருப்பார். பரந்தாமன்றது இறைவன் இருக்கிற இடம், இறைவனும் ஆத்மாக்கள் எல்லாம் இருக்கிற இடம் பரந்தாமன். அது மேலே இருக்கு
மூட்டு உலகம்னு சொல்லிட்டாங்க. மூட்டு உலகத்துல இப்ப நாங்க இருக்கிற பௌதிக உலகம், அதுக்கு மேல சூக்ஷ்ம உலகம், அதுக்கு மேலே அந்த பரந்தாமத்துல தான் சிவபெருமா இருக்கிறேன். அவர் வந்து இந்த ஞானத்தை தந்து இப்ப அவர் சொல்றது சதா என்ன நினைவு செய்யுங்கள். அவர் மாண்டி கொள்வது தன்னை நினைவு செய்ய வேறு என்றும் நீங்க என்ன நினைவு செய்யுங்கள் செய்து ஆத்ம சுத்தி அடைந்து ரெடியா இருங்க. காலம் நெருங்கன்னு வந்துட்டேன்னு சொல்றேன். அப்ப காலம் நெருங்குறதுக்கு என்ன அறிகுறி இருந்தாலும் இந்த உலகம் அழிய போகுது. இந்த உலகத்தை அழிச்சுதான் புதுசு உண்டா அடுத்த உலகத்தை உண்டாக்க போகும். அப்ப இந்த உலகத்தை அழிக்க போனார். அப்ப இந்த உலகம் அழிக்க போகுது. நீங்கள் அதுக்கிடையில எல்லாரும் தயாராக உங்களோட உடம்பு மீறி இருக்காங்க சொல்லிட்டு அதேபடிய நாங்கள் செய்ய வேண்டிய முயற்சி இறைவனை நாங்கள் நினைக்கிறோம். மனதால் சுத்தமாக நாங்கள் சதா நினைக்க வேண்டும். சதா நினைக்க வேண்டும். எல்லா நேரம் நினைக்க பழகிக்கொள்ளணும். முடியாதுதான் எங்களோட கர்ம கணக்குகள் விடாது. இருந்தாலும் நாங்கள் அவரை பூரணமாக மனதால் நினைத்து வந்தோம்னு சொன்னால் அவர் முன்னுக்கு வந்து நமக்கு தெரியாமையே சுற்றுவாங்க. நமக்கு உதவி செய்தே கடவுள் சூட்சமாக நின்று உதவி செய்கிறேன். இப்பொழுது கூட ஒரு சூட்சமாக தான் வந்திருக்கேன். அது மாதிரி எல்லாருக்கும் வந்தாரு. அவர் சூட்சமாக வந்திருக்கிறார். இவ்வளோ ஆத்மாக்கள்லையும் அவர் அங்கு வச்சிருக்கிறார். எல்லா உலகத்தில் உள்ள எல்லா ஆத்மாக்களும் வைத்த குலத்தில் சொல்லி போட்டார். எல்லார் மீதும் அன்பு வச்சிருக்கிறார்.